வாங்க கோ. ஐயா இன்றைக்கு கால் எப்படி? எத்தனை வருஷங்களாக சொன்னீர்கள்? பேர் சொல்லுங்க. விலாச மூன் கந்தையா சிவகுரு. இடம் கண்டிவேலி சந்திவேலி. ரைட். இந்த காலையில இவருக்கு முன் 9-8 வருஷம் 3 வருஷங்களாக இதோட விரல்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சில வேளை இந்த டெலிவிஷன் மூலமாக காற்றுகளால் தெரியாது. இங்கே அவருடைய 5 விரல்களும் இயற்கையிலே அமையத்துக்கு மாறாக கோணல் மாணலாகமாக இருக்கிறது. 2 கால்களிலும் புண்கள் ஏற்பட்டு வருத்தம் ஏற்பட்டு 3 வருஷங்களாக அடிக்கடி ஆபரேஷன் செய்வார். எதற்காக ஆபரேஷன் செய்ய வேண்டும்? புண் குணமாகும்படியாக ஆபரேஷன் செய்வார்களோ? என்ன ஆபரேஷன் பண்ணுவார்கள் தெரியாது. புண் வருத்தம் என்று நான் டாக்டரை சந்திக்கும் போது ஏதோ ஒரு ஆபரேஷன் நடக்கும். அந்த ஆபரேஷனுக்கு பின்பதாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சுகமா இருக்கும். பிறகு திரும்பமாக பழைய விதமான வழி வந்துவிடும். அப்படியாக 3 வருடங்கள் கடந்து வந்தேன். நேற்றைய தினத்தில் முந்தைய நாள் 27 தேதி எங்கள் அன்பு சகோதரர் முன்னதாக வந்து தன்னுடைய தோல்வியாதி சம்பந்தமான ஒருவர் அழைத்த போது இவர் முன்னதாக வந்தார்கள். பாருங்க, இந்த காலில் பேண்டேஜ் போட்டுக்கிறார்கள். இதை விட ரொம்ப மோசமான நிலையை தான் நான் முந்தைய நாள் இந்த புண்ணை கண்டு அதில் சீல்வாடு இந்த ரத்த அடையாளம் போல அந்த பேண்டேஜ் துணியில இருந்தது. இன்றைக்கு சீல் வடிந்த அடையாளம் ஒன்றுமே இல்லை. எப்படி சுகமா உங்களுக்கு பூர்ண சுகம்? உற்சாகமாய் கரங்களை தட்டி 3 வருடத்துக்கு பின்னதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற சாபம், அது பரம்பரையாக வருகிற சாபங்கள் தொடரும் போது காலிலே இருக்கிற ஒரு புண்ணை கூட மருந்து போட்டு மாற்றக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மனிதர்கள் நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். புண் மருந்து போட்டு குணமாக்க கூடிய புண் 3 வருடங்களாக குணமாக்க முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் சாபம். இயேசு சிலுவையிலே மரித்தது எம்மோருடைய சாபத்தை நீக்கும்படியாக இந்த ஐயா இயேசு விசுவாசித்தார்கள், ஜெபம் பண்ணி கொண்டார்கள். 3 வருஷமாக ஒரே இரவு பகல் குத்து வலி வேதனை வந்து கொண்டே இருக்கும். கடுப்பு கடுப்புன்னு சொன்னா சரியா? உங்கள் பாசில கடுப்பாக இருக்கும். ஆனால் இயேசு சுகமாக்கி இன்னைக்கு 3 நாள் ஆகும் போது சீல் வடிதல் எல்லாம் சுகம் புண்ணெல்லாம் மாறி இருக்கிறதோ அவற்று பார்த்துருக்கோ புண் மாறி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சுகம் தெரிகிறது என்று சொல்கிறார். தேங்க்யூ.